ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ இந்த வ்ளாக்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னா, வெஜ் சாண்ட்விச். உங்களுக்கு எல்லாருக்குமே வெஜ் சாண்ட்விச் எப்படி பண்ணணும்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் நான் ஓகே, நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்னு இருந்தேன். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வெஜ் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் 4 பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய பிரெட் கூட எடுத்துக்கோங்க. அதை மசாலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கோஸு, அரை கோஸ், அதாவது பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி அரை கேப்சிகம், அப்புறம் கேரட் ஒன்று, அப்புறம் சின்ன சைஸ் தக்காளி வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டில் வந்து போடுறதுக்காக கொத்தமல்லி. நீங்கள் கருகப்பிலை வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். அப்புறம் மசாலாக்கு வந்து லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் தனி மிளகாத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம மசாலா ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நெய் தானே ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் பிரெட் ரோஸ்ட் பண்ணும்போது தான் நெய் ஆட் பண்ணலான் இருக்கேன். பட்டர் இருந்தாலும் பட்டர் வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாமே சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அப்புறம் தக்காளி, இப்போ அந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் மற்ற காய்கறி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் நல்லா ஒரு பொன்னிறமாக ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அது லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆன அப்புறம் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறோம். அப்புறம் குடமிளகா, கேரட். இப்போ காய்கறி எல்லாமே நல்லா வதங்கின அப்புறம் நம்ம மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் வந்து காயை வந்து நல்லா வேக விட்டுக்கலாம். நான் இப்போ மூடி வச்ச போகிறேன். அப்புறம் அவங்கக்கிட்ட காட்டுறேன். இப்போ காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா மேலே வந்து எண்ணெயெலாம் திரிஞ்சு, நீங்கள் ரொம்பவும் ஃப்ரை பண்ணக்கூடாது, ஒரு மீடியம் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் அடுத்துச்சுன்னா ரெட் சில்லி, கரம் மசாலா, சால்ட்டும் அது மாதிரி நீங்கள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட். சால்ட் வந்து கம்மியாக தான் தேவைப்படும், பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நான் மசாலா ஆட் பண்ண அப்புறம் ஒரு 1 மினிட் வந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் சால்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு, வெஜ் சாண்ட்விச் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பிரெட்டை தான் நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு, ஃபர்ஸ்ட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மசாலா ஸ்டஃப் பண்ண அப்புறம் மறுபடியும் ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இது இறக்கிடலாம். இப்போ நான் வந்து மசாலா இறக்கியாச்சு. அப்புறம் இப்போ வந்து பிரெட் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம லைட்டாக தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். நான் கீ ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேன். லைட்டாக வேக விடுங்க. அப்புறம் மசாலா வந்து ஸ்டஃப் பண்ண அப்புறம் இன்னும் நம்ம வேக விட்டுக்கலாம். ப்ரௌன் கலரில் பாருங்கள், லைட்டாக வந்து ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நான் எடுக்க போகிறேன், பிரெட் எடுத்துக்கிறேன். பண்ணி வச்சுருக்க மசாலா இருக்குல்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்க. நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பிரெட் வந்து மேலே வச்சிடலாம். இப்போ நீங்கள் சீஸ் இருந்தால் அதை கூட வந்து மேலே வந்து போட்டுக்கலாம். என்கிட்ட சீஸ் இல்லாததுனால நான் வந்து போடலை. இப்போ பாருங்கள், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பிரெட் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் வந்து சிம்மில் வச்சு மறுபடியும் ரோஸ்ட் பண்ண போகிறேன். பிரெட்டை லைட்டாக வந்து அந்த சைடு வந்து ரோஸ்ட் ஆகட்டும். அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சைடு வந்து இப்போ ஒரு சைடு வந்து வெந்திருக்கும், நம்ம லைட்டாக வந்து திருப்பிக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். இப்போ சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து நைஃப் வச்சு கட் பண்ணிக்க போறேன். இங்க பாருங்க, அதனால இந்த பிரெட்டையும் வந்து கட் பண்ணிக்கலாம். வெஜ் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.